நீங்கள் உண்மையாகவே நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டே வரும்போது விமர்சனங்கள் உங்கள் மீது வரும். குறிப்பா நீ ஆன்மீகத்துல பயணம் பண்ணி பயிற்சி எல்லாம் பண்றீங்கன்ற அப்படியே 1000 மடங்கு அவங்களை அடிக்கும், தூக்கி போட்டு தம்சம் பண்ணும். அடுத்தவனுக்கு அவனை பத்தியே தெரியல, இதுல எப்படி உங்களை பத்தி தெரியும்? உங்க நீ யாருன்னு தெரியாது, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாது, உங்களோட பயணம் பண்ணல இல்ல, இதெல்லாம் அப்படியே உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்றது எப்படி தெரியும்? நீங்க நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பைனலா உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போறது அவர் தான் கொடுக்க போறாரு. இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 26, 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியில் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள நபர்கள் தாராளமாக வந்து உங்களது பெயர்களை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா கீழே டைரக்ட் கிளாஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதுலேயும் உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, உங்களை பற்றி யாராவது ஒரு வீண் பழி சுமத்துறாங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி ஆராயாமல் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் எனக்கு ரொம்ப மனம் வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், பட் பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் இது உங்களுக்கு கொடுக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த ஆட்கள் நீ யாரை நினைக்கிறீங்க? அப்துல் கலாம், வள்ளலார், திருமூலர், என்னமோ யார் யாரோ இருக்கிறாங்க, யார் யாரோ இருக்காங்க, எப்படி எப்படியோ இருக்காங்க, ஏதேதோ பேர் இருக்குது இந்த உலகத்தில். இன்னும் மனிதர் நிலையில் தாண்டி இருக்கக்கூடிய அகத்தியர், போகர், புலிப்பணி, அந்த நிலையை தாண்டி இருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு, அல்லாஹ், ஜீசஸ், இன்னும் அதை கடந்த நிலையில் போகும்போது ஆர்கேஞ்சல், மைக்கேல், நித்திய தேவதைகள், அதை கடந்த நிலையில் போகிறப்ப என்னென்னமோ ஏதேதோ எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ இருக்காங்க. இதில் நீங்கள் யாரை உயர்ந்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு, அவங்க தப்பானவங்க, அவங்க கேவலமானவங்க, அவங்க மோசமானவங்க சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இவங்கெல்லாம் பேசுறதுனால அவங்க தப்பானவங்க ஆயிடுவாங்களா? நீங்க எழுதின எக்ஸாமுக்கு உண்டான மார்க்கை போட போறது அவர் தான் போட போறாரு. நீங்க நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி ஃபைனலா உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போறது அவர் தான் கொடுக்க போறாரு. இங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எதனுடைய மாதிரி வடிவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பரலோக வாழ்க்கையினுடைய ஒரு மாதிரி வடிவம் தான் இப்போ இந்த புற உலக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதில் சரிபடுத்திக்கிட்டீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை மாறும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழும்போது நீங்கள் ஒரு விதிவிலக்கல்ல. எப்பேற்பட்ட மகான்களையே அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி வள்ளலார கோட்டில் ஏற்றினாங்க, நபிகள் நாயகத்தை கல்லடிச்சு துரத்துனாங்க, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க, புட்டுக்கு மண் சுவந்தப்போ சிவபெருமானவே விட்டு சாட்டையில் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்தாங்க, இன்னும் உங்களுக்கு பேர் சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமம்சரை வச்சு செஞ்சாங்க, விவேகானந்தர் அசிங்கப்படுத்தினாங்க, உங்களுக்கு யாரை தான் அசிங்கப்படுத்தலை இந்த உலகத்தில், ஓஷோவை காயப்படுத்தினாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நுழைய விடாமல் கேவலப்படுத்தினாங்க, இன்னும் ஏகப்பட்ட பேரை சொல்லாங்க. வரிசையாக சொல்கிறதுன்னா யார் யாரோ சொல்லலாம். நல்ல தன்மையில் இருந்தவர்கள் பல பேர் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பல காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், ஆனால் அவங்க எல்லாருமே நீ ஹீரோவாக இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையாகவே நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டே வரும்போது விமர்சனங்கள் உங்கள் மீது வரும். தப்பு உங்கள் மேலே இருக்குன்னா நீங்கள் திருத்திக்கணும். தப்பு உங்கள் மேலே இல்லை அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. எத்தனை பேருக்கு விளக்கம் கொடுப்பீங்க நீங்கள்?
இப்போ என்னை கூட தான் சொல்கிறான், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், என் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணால் தான் தெரியும் லட்சணம் என்னன்றது. இவன் இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், இவன் இங்கே இப்படி சம்பாதிக்கிறான், இவங்க அப்படி சம்பாதிக்கிறான், இவனை மாதிரி ஒரு மோசமானவனை கேவலமான ஒரு அயோக்கியனை பார்த்ததே கிடையாது. கீழே கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும், நான் கமெண்ட்டை வேணும்னே தான் விட்டுறது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பு தப்பான கமெண்ட் அப்படியே விட்டுரும். ரொம்ப கெட்ட வார்த்தையில் ஏதாவது பேசினா மட்டும் அது வந்து ரொம்ப வல்காரிட்டியாக இருக்குன்னு தூக்கி விட்டுறது. மற்றபடி என்னை பற்றி அவதூறு யார் பரப்பினாலும் இருக்கட்டும்னு அப்படியே விட்டுறது, ரிமூவ் பண்ணாதீங்கப்பான்னு நான் சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, எப்பேற்பட்ட ஞான விளக்கம் பேச தெரிஞ்சவனையும் இந்த உலகம் இப்படித்தான் பேசணும்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சாதான் என்னைய முதல் நீங்கள் கடவுள் மாதிரி பார்க்க மாட்டேன், அதனால தான் கமெண்டெல்லாம் அப்படியே விட்டுருங்கன்றது. காரணம் அதுதான், எல்லாத்துக்கும் இது நடக்கும், கடவுளுக்கே நடக்குதுன்றப்ப நீங்கள் யார் நான் யார் நீங்கள் நம்மளால் எந்த மூளைக்கு. 100% நடக்கத்தான் செய்யும். உங்களை பற்றி தப்பு தப்பாக கேள்வி கேட்பாங்க, பெரிய அறிவாளிகள் மாதிரி சில இடங்களில் கேள்வி கேட்பாங்க, ஒரு சேனல் வச்சிருக்கிறாங்கன்றக்கா உங்களை பற்றி தப்பு தப்பாக அவதூறு பரப்பலாம், இல்லை உங்களை பற்றி தப்பு தப்பாக வேற யார்ட்டையாவது போட்டு விடலாம். அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்றால் உங்களது வளர்ச்சியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஆன்ம ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உலகியல் ரீதியாகவும் சரி, அருளுலகம் ரீதியாகவும் சரி, ஆக மொத்த எல்லா வகையிலும் உங்கள் வளர்ச்சி அது போயிட்டே இருக்கும், அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அடுத்தவங்க அங்கலாப்பு படலாம், வைத்தறிச்சல் படலாம், உங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடலாம். இருந்தாலும் 100% சொல்கிறேன், இறைவனுக்கு தெரியும் நீங்கள் சரியான ஆளுன்னு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ட்ராவல் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்குது, உங்களுடைய நோக்கம் கிளியராக இருக்குது, உங்கள் மேலே வீண் பழி சுமத்துறவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதற்குண்டான கர்மாவை அவர்கள் அனுபவிப்பார்கள். உங்களுடைய கர்ம பதிவை அவன் எடுத்துக்கிறான்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னும் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் சரியான நபராக இருக்கும் பட்சம் உங்களை ஒருவர் வீண் பழி சுமத்தும் போது, உங்களை அசிங்கப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, அறிவில்லாமல் செயல்படும் போது, குறிப்பாக நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணி பயிற்சியெலாம் பண்ணுறீங்கன்றப்ப அப்படியே 1000 மடங்கு அவங்கள அடிக்கும், தூக்கி போட்டு தம்சம் பண்ணும். ஏன்னா காரணம் தெரியாமல், என்ன ஏதுனே தெரியாமல் அவர்கள் உங்களை வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். துறந்தார் பெருமை துணைகூறின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுன்றார் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன, அதாவது ஒரு ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய இல்லை மெய்யியல் தத்துவத்தில் பயணம் பண்ணக்கூடிய ஒருவனை அல்லது ஒருவளை விமர்சனம் செய்வது என்பது, இவன் என்ன தகுதியில் இருக்கான்னு தெரியுமா, இவனுக்குலாம் அறிவு இல்லை, இவன் ஞானம் அடைஞ்சவனா அடையிலையா, இப்படி யாராவது விமர்சனம் பண்ணாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் சரி கெட்டவங்களாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் அதிகப்படியான விமர்சனம் செய்யும் போது அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாருனா, இதுநாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து இறந்த மொத்த உயிர்களையும் கணக்கெடுத்து சொல்வதை போன்றதுன்றார். அதை கணக்கெடுத்து சொல்ல முடியுமா உங்களால், முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அதுபோல் அவனை நீங்கள் விமர்சனம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. குறிப்பாக நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா உங்களை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க செய்கிற விமர்சனத்தை முதல்ல கவனிக்கணும், கவனிக்கவே கூடாதுன்னு சொல்ல கவனிக்கணும். அதில் அவங்க சொல்கிறதுல சரின்ற விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும், மாற்றிக்கணும். இல்லை அவங்க பேசுகிறது தப்பு, நம்மளோட நோக்கம் தெரியாமல் பேசுகிறாங்க, அந்த நம்மளோட ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய ஆழமான நோக்கத்தை உயர்ந்த நோக்கத்தை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அது மிக உயர்ந்த இலக்காக இருக்கலாம், அதனால அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணப்படும் போது நம்மளுடைய சேஃப்டி மெஷர்ஸ்க்காக, விச் மீன்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ்னா என்ன, அந்த பயணம் தடைப்பட்டு விடக்கூடாதுன்றக்காக நீ அமைதியான நிலையில் பயணம் பண்ணலாம். இது எதுவுமே தெரியாமல் அடுத்தவனுக்கு என்ன தெரியும், அடுத்தவனுக்கு அவனை பற்றியே தெரியல, இதில் எப்படி உங்களை பற்றி தெரியும், உங்களை நீ யாருன்னு தெரியாது, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியாது, உங்களோட பயணம் பண்ணல, இல்லை இதெல்லாம் அப்படியே உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குன்றது எப்படி தெரியும், உங்களை பற்றி கூடவே இருந்தாலும் எங்கே அறிக்குதுன்றது அவனுக்கு எப்படி தெரியும், நீ எந்த நேரத்தில் எதை நினைக்கிறீங்கன்றது அவனுக்கு எப்படி தெரியும். இது போல தான் இந்த வாழ்க்கை, அடுத்தவனை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் பாதை சரியாக இருக்கா பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களை திட்டவன் அதுக்குண்டான கர்மாவை அனுபவிப்பான், உங்கள் கர்மாவையும் சேர்த்து எடுத்துக்கிறான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. வீண் பழி சுமத்துவர்களை பற்றி கவலையே படாதீங்க, உங்கள் சிந்தனை செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில் பயணம் செய்து போயிட்டே இருக்கும், உங்களுக்கான மார்க்க போகிற இந்த உலகம் கிடையாது. அவன் உங்களை காயப்படுத்தும் போது வலிக்கும், இருந்தாலும் கூட உனக்கு புத்தி அவ்வளோதான் விலகி போகும், விலகி போனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அவனை நீங்கள் கோவப்பட்டு மிரட்டி அதட்டி ஆஃப் பண்ணுறத தப்பு இல்லை. அப்படியும் கேட்கல அப்படின்னா யார் சொல்லி ஆஃப் ஆகணும் அவன்கிட்ட சொல்லிக்கோங்க, அப்படியும் கேட்கலையா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகிறது தப்பே கிடையாது. ஸோ அவங்க அவங்க எந்தெந்த லெவலில் டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அந்தந்த லெவலில் அவனை வச்சு செய்யுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கிறது, உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கிறது. இல்லை ஒரே ஒரு பியூட்டி நீங்கள் நோட் பண்ணணும், தப்பு பண்ணுறவன் நான் சரியாக தான் பண்ணுறேன்னு சொல்லி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், கவனமாக இருக்கணும். அதில் உண்மையாகவே தர்மத்தின் பாதையில் நாம் இருக்கிறோமா என்று அடிக்கடி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் சரியாகத்தான் போகிறேன் போகிறேன் என்று சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் அடிக்கடி பண்ணிக்கிங்க, சரியான பாதையில் தான் நம்ம இருக்கமா, தர்மத்தின் பாதையில் தான் போகிறோமா, இது சரியா, இது நம்மளை கொன்று விடுமா, இது நம்ம அழித்து விடுமா, இது சரியா, இது தேவையானதா தேவையில்லாததா, இன்னொரு உயிர் கஷ்டப்படுகிறதான்றதை கவனித்து கவனித்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கவனத்துடன் செய்யும் போது இறைவன் உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குவார், உங்களது வாழ்வும் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி,
வணக்கம்.